ஹலோ தென் பியூட்டி, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க ஹேர்ல தடவுறப்போ உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா மாத்தி கொடுக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்துருக்கேன், இதை எத்தனை ஹேர்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது முட்டை தான் எடுத்துருக்கோம். இன்னைக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் ஃபால் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்காண்டி தான் முட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கருது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் தடவுறப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே இந்த முட்டையை வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம முட்டை வந்து எடுத்துருக்கோம். வெள்ளக்கருவை பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரில் தடவுறப்ப நமக்கு முடி வளர்ச்சி மட்டும் தூண்டி கொடுக்காம முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநரையை மறைய வைக்கிறது, பொடுகுத்தன்மை அப்படின்னு சொல்லி நிறைய விதமானதுக்கு இந்த முட்டையோட வெள்ளக்கரு வந்து ஒரு ஹைலைட் ஆகுது. இப்போ அதை மட்டும் நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மஞ்சக்கருவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கோம். இப்போ ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளக்கரு கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா அடர்த்தியாக கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா ஊற போட்டுட்டு நம்ம ஹேர் பேக்கை அரைச்சி அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மருதாணி இலையோட பொடி தான். மருதாணி இலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமானது அப்படின்னு இந்த மருதாணி இலையை வந்து நம்ம சொல்லலாம். நமக்கு ஹேரில் இருக்கக்கூடிய இளநரையையும் மறைய வச்சு முடி வளர்ச்சியையும் நல்லா தூங்கி கொடுக்கறதுக்கு இந்த மருதாணி வந்து ஒரு ஹைலைட் ஆனது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மருதாணி இலையோட பொடியை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சக்கரசலாங்கனியோட கூடியதான். மஞ்சக்கரசலாங்கனியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப முடி நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும், முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு பயன்படுதுன்னு சொல்லலாம் மஞ்சக்கரசலாங்கனியை. உங்களுக்கு மஞ்சக்கரசலாங்கனி பிடிச்சிருந்தா கிடச்சின்னா நல்லா எடுத்து அரைச்சி பேஸ்ட்டு பக்கத்தில் மருதாணி இல்லை மஞ்சக்கரசலாங்கனி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் பொடி பக்கத்தில் கேட்டீங்க அப்படின்னாலே கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து செம்பருத்தி பூவோட பொடி தான். செம்பருத்தி பூ வந்து முடியோட வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு
நல்லா mix பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு half teaspoon add பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மருதாணியிலையோட பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பொருட்கள் ரெடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விட்டமின் இ கேப்சூல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்குறப்ப முடியை வந்து நல்லா சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்கும். சேர்த்து உங்கள் ஹேரில் வந்து எல்லா இடத்துலையும் பர்ற மணிக்கு ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. முடி வளர்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.